கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீதுராஜர் சொன்னது போல, கர்த்தரை துதிப்பது அவ்வளோ கொள்ளையான பிரியம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் எழுதின பாட்டெல்லாம் பாடி ஆண்டவரை துதிப்பேன். அநேக விசுவாசிகள் எழுதின பாடல்கள்லாம் பாடி துதிச்சுக்கிட்டே இருப்பேன். சில வேலைகள்லாம் ஜெபிக்காமல் வெறும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்த நேரமும் உண்டு. அந்த அளவுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். நல்லா பாடிக்கிட்டே இருப்பேன். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அல்லவா நம் தேவன். துதிக்கும் போது பவுலும் சீலாவும் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, பூமி அதிர்ச்சி வந்து இந்த கதவு உடைஞ்சு போனது, அவங்க கையில் கட்டப்பட்டிருக்க சங்கிலியெல்லாம் தெரித்து போனது என்று நாம் பைபிளில் படிக்கிறோம் அல்லவா. எரிக கோட்டை இடிஞ்சு விழுந்தது துதிக்கும் போது இல்லையா. நாம் துதிக்க துதிக்க நமக்கு எதிராக எழும்புகிற எல்லாமே வாய்க்காது போகும். மந்திர சூனியங்கள் கட்டுகள் எல்லாம் முறிந்து போகும். நம்மளுடைய கஷ்டங்கள், நமக்குள்ள இருக்கிற வியாகுலங்கள், பாடுகள் எல்லாம் காணாம போய்விடும். நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? நாம் வேலை செய்யும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் எப்பொழுதும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். இனி கவலைப்படாதீர்கள், உங்களுக்குள்ளே கவலை சூழ்ந்து விடாதபடி நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை எந்த நேரத்திலும் துதித்து பாடுங்கள். பவுலும் சீலாவும் பாடினது போல, சிறைச்சாலையில் இருந்து பாடினது போல நீங்கள் துதியுங்கள். ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து உட்காருவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாத்தையும் வாய்க்காது போவார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் சும்மாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தேங்க்யூ.